ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ட்ரா டூல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைமென்ஷன்ஸ். ஆட்டோகேடில் வந்து டைமென்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமென்ஷன்ஸ் வந்து எப்படி எடிட் பண்ணலாம், எப்படி செட் பண்ணலாங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நான் சொல்கிறது தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ அட் த சேம் டைம் வீடியோக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. ஸோ அது வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ இன்னும் நான் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லைன் வந்து ஒரு 1000 கொடுக்குறேன். ஸோ இது யூனிட்ஸ் வந்து எம்எம்ல இருக்குது. ஸோ 1000 கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து இதுக்கான டைமென்ஷன்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ ஷோ பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டைமென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துல லீனியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நான் மேலே ட்ராக் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், எனக்கு டைமென்ஷன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அதே மாதிரி ஆரோ சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னன்னா இந்த டைமென்ஷனோட சைஸு ஆரோ சைஸ்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னென்னா டி என்டர். ஸோ டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஸோ இது போயிட்டு இங்கே வந்து மாடிஃபைன்னு இருக்கும். ஸோ மாடிஃபை கொடுக்குறீங்க, மாடிஃபை கொடுத்தோன்னா இந்த மாதிரி மாடிஃபை ஸ்டைல்னு ஒன்று வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி யூனிட்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வந்து இன்கேஸ் வந்து நான் யூனிட்ஸில் வந்து இன்ஜினியரிங் நான் வச்சுருந்தேன்னா இந்த இடத்துல இன்ஜினியரிங் தான் நீங்கள் வைக்கணும். ஸோ இப்போ நான் டெசிமல் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் டெசிமல் வச்சுருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து வந்து லைன். ஸோ லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கலர்ஸ், டைமென்ஷன் லைனில் வந்து கலர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டைமென்ஷன் லைனுங்கிறது என்னென்னா ஹரிசாண்டல் லைன் தான் வந்து டைமென்ஷன் லைன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணுறேன். இப்போ இன்கேஸ் வந்து ரெட்டு கொடுத்தனா இந்த இடத்துல பார்த்தீங்களா ரெட் கலர்லாம் மாறும், உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து லைன் டைப். ஸோ இங்கே வந்து லைன் டைப்ங்கிறது எனக்கு லைன் வந்து டாட்டர் லைனாக வேணுமா, இங்கே அதர் நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து லைன் லைன் டைப்னு ஒன்று இருக்கும். இதில் லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா எனக்கு டாட்டர் லைன் வேணுமா என்ன வேணும், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இங்கே வந்துடும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து லைன் வெயிட். லைன் வெயிட்டுங்கிறது என்ன, லைனோட திக்னஸ் தான் வந்து லைன் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து சர்ப்ரஸ்னா என்னென்னா டிம் லைன் ஒன், டிம் லைன் டூன்னு இருக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா டைமென்ஷன் லைன் தான் டிம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துடுறேன். இங்கே வந்து பாருங்கள், ஒரு சைடு வந்து லைன் இருக்காது. ஸோ இப்போ ரெண்டாவது எடுத்து விட்டேன்னா வெறும் டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்டென்ஷன் லைன். எக்ஸ்டென்ஷன் லைன்ங்கிறது வந்து வெர்டிக்கல் லைன் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் லைன். ஸோ இந்த கலர் இருக்குது. ஸோ இதுலேயே அதேமாதிரி கலர் நான் சூஸ் பண்ணுறேன், வேணா வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயே வந்து லைன் டைப் ஒன்று, இப்போ எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து ஒன்றுன்றிருக்கிறதுலேருந்து இதுக்கு தனியாக செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு தனியாக வந்து டாட்டர் லைன் வேணுமா அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். லைன் வெயிட் வந்து காமனாக செட் பண்ணுறது. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து எந்த லைன் வேணும் எந்த லைன் வேணாம், ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ். ஸோ சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ் வந்து எனக்கு வந்து ஆரோ டைப் வந்து எந்த மாதிரி இருக்கணும், டாட்டா வேணுமா இல்லை வந்து சாலிட் இந்த மாதிரி ஃபில்லாக இருக்கணுமா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்டு. ஸோ செகண்டுங்கிறது ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட்டுன்னு இருக்குது ஒரு சைடு ஆஃப் எண்டு, செகண்டுங்கிறது செகண்ட் எண்டு. அடுத்து லீடர். ஸோ லீடருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து ஆரோ சைஸ். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆரோ சைஸ் வந்து ஒரு 10 நான் கொடுத்துறேன். எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸு 10 வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு 6 கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டு வரேன், டெக்ஸ்ட்டில் வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட்டு ஆனோடேட் யூஸ் தான், நம்ம ஸ்டாண்டர்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணோம். அடுத்து டெக்ஸ்ட்டுக்கான கலர் சூஸ் பண்ணோம், என்னென்ன கலர் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபில் கலர். ஃபில் கலருங்கிறது என்னென்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ டெக்ஸ்ட்டு கலர் மாறாது, டெக்ஸ்ட்டு ஒயிட்டில் தான் இருக்கும், அதுக்கான பேக்ரவுண்ட் மட்டும் கலர் மாறும். ஸோ அப்புறம் டெக்ஸ்ட் ஹைட். இப்போ டெக்ஸ்ட் ஹைட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து டெக்ஸ்ட் ஹைட் அதிகமாக வச்சுட்டு ஆரோ சைஸ் அதோட கம்மியாக வைங்க. ஸோ இங்கே நான் 4 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு மாதிரி, அப்புறம் டெக்ஸ்ட்டோட பிளேஸ்மெண்ட்டு. ஸோ எனக்கு வந்து வெர்டிக்கல் இருக்க, ஸோ டெக்ஸ்ட் வந்து அபோவில் இருக்கணுமா பிலோ இருக்கணுமா அவுட் சைட் இருக்கணுமா அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹரிசாண்டல்லையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஆல்டர்னேட் யூனிட்ஸ். ஆல்டர்னேட் யூனிட்ஸ்னால் இப்போ நீ இன்ஜினியரிங் யூஸ் பண்ணும்போது இது தேவைப்படும். இன்கேஸ் வந்து எனக்கு வந்து டெசிமல்லையும் வேணும் அப்படின்னாங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆல்டர்னேட் யூனிட் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து நான் இன்ஜினியரிங் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராக்கெட்டில் வந்து 2 இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகும், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்,
க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு ஓரளவு பெருசாக இருக்குது, பட் எனக்கு இன்னும் சைஸ் பத்தலை அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அகெயின் மாடிஃபை போகிறேன், டெக்ஸ்ட்டு போகிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு ஹைட்டு வந்து ஒரு 10 நான் கொடுக்குறேன். ஓகே, செட் கரண்ட், க்ளோஸ். ஸோ இப்போ சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் ஆரோ சைஸ் வந்து எல்லாமே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஒரு சர்க்கிள் நான் போடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் நான் வந்து ரேடியஸ் வந்து 100 நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த சர்க்கிளுக்கு வந்து நான் ரேடியஸ்க்கான டைமென்ஷன் எடுக்கலாம், டயாமீட்டருக்கான டைமென்ஷன் எடுக்க முடியும். ஸோ ரேடியேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இதுலேயே. ஸோ ரேடியஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணுறேன்னா எனக்கு ரேடியஸ் 100 ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி எனக்கு டயாமீட்டருக்கு நான் ஃபிட் பண்ணலாம். ஸோ டயாமீட்டரில் எனக்கு எவ்வளோ வரும், 200. ஸோ எப்போவுமே டயாமீட்டரில் பாதி தான் வந்து ரேடியஸ், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.